நிமலர் அருள் சேனல்ல இணைந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸ்ரீ ராமநவமி. மகாவிஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் அவற்றில் பெரிதும் போற்றப்படும் அவதாரமாக இருப்பது 7வது அவதாரமான ராம அவதாரம்தான். மனிதன் உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை மக்களுக்குள் ஒருவராக வாழ்ந்து உலகத்துக்கு உணர்த்திய அவதாரமே ஸ்ரீராம அவதாரம். 7 மிக சக்தி வாய்ந்த முனிவர்களான சப்த ரிஷிகளில் வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரரை தனது குருக்களாக ராமர் கொண்டிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ராமர் யோக வசிஷ்டர் வடிவில் வசிஷ்ட முனிவரிடமிருந்து மிக உயர்ந்த ஆன்மீக ஆத்ம அறிவை பெற்றிருக்கிறார். ஒரு சப்த ரிஷி உங்களுக்கு ஏதாவது சொல்லித்தரும் போது ஒரு பாடம் என்பதை விட அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தான் கருதப்படுது. யோக வசிஷ்டத்தை பற்றிய அறிவை அடைந்து ஒருவன் தன்னை உணர்ந்தவனாக யோகியாக மாறுவது மிகவும் சாத்தியமே. ராமர் வசிஷ்டர் மற்றும் விஸ்வாமித்திரரில் மிக சிறந்த மாணவராக இருந்தார். விஸ்வாமித்திரரிடமிருந்து போர் முறையிலும் வசிஷ்டரிடமிருந்து தன்னை உணரும் கலையிலும் தேர்ச்சி பெற்றார். ஆத்ம அறிவை அடைந்தவன் இனி துன்பமே படமாட்டான். ஒரு யோகி இந்த உலகத்தில் நடக்கும் சம்பவங்களிலிருந்து விலகியிருக்கிறான். ராமர் மேகம் போன்றவர், அதனாலதான் அவர் ஆத்மா ராமான்னு சொல்றோம். அவருக்கு அப்படி எதிலும் ஈகோவோ பற்றோ கிடையாதுங்க. இப்ப இருக்கிற பிரசன்ட் மொமெண்ட் வெறும் டெம்பரரி தான்ங்கிறது அவருக்கு எப்பயுமே தெரியும். மேலும் சூழ்நிலையில் தத்தளிக்கும் உணர்வுகளிடமிருந்து சிக்கிக் கொள்ள மாட்டார். ராமரோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் ஈஸியா மேனேஜ் பண்ண முயன்றார். ஆனால் அவரால் அதை எப்போதுமே செய்ய முடியல. அவர் கடினமான காலங்களில் வாழ்ந்தார். பல விஷயங்கள் கட்டுப்பாட்டை மீறிய போது எப்போதுமே நிதானமாக இருந்தார். மேலும் ராமர் மனம் பேரழிவு நிலையில் இருக்கும் போதெல்லாம் லக்ஷ்மணர் எப்போதுமே ஆறுதலாக பக்கத்திலே இருந்தார். பிரச்சனைகள் என்றும் தவிர்க்க முடியாத ஒன்று. அதையே நினைத்து வருத்தி கொண்டு அதிலிருந்து துன்பம் அனுபவிக்கும் மனதை சாந்தப்படுத்த ராமாயணம் மகாபாரதம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த பெருங்காவியங்களில் இருக்கும் பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவித்த துன்பங்களை விடவா நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறோம், இல்லைங்க இதை விட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க அனுபவிக்க துன்பம் எல்லாமே கட்டாயம் கிடையாது. எளிதில் உங்க பிரச்சனைகள் எல்லாம் காற்றில் காணாம போயிடும். இந்த பிரசன்ட் மொமெண்ட் எப்பயுமே டெம்பரரி தான். இந்த மாபெரும் ரகசியம் ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் ஒவ்வொருவரும் துன்பத்திலிருந்தும் மீளும் பொழுதும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆத்ம ஞானத்தை இதிகாசத்திலிருந்து படித்தறிந்து உங்களுக்குள்ளும் அனைத்திலும் இருக்கும் கடவுளை நீங்களே உணர்வதே தான் முக்தியாகும். இந்திய மக்கள் தொகையில பெரும்பாலானோர் ராமரை தான் வணங்குறாங்க. ஆனா நீங்க அவரது வாழ்க்கை சூழ்நிலையும் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான பேரழிவு போலதான் தெரியும். உரிமையோடு தனக்கு சொந்தமான அரசை இழந்துட்டு காட்டுக்கு வந்துடுறார். பிறகு அவர் மனைவி கடத்தப்படுகிறார். அவர் விருப்பமே இல்லைன்னா கூட பெரும் கொடூரமான போரை புரிகிறார். நிறைய பேர் சாகுறாங்க. பின்னர் ராஜ்யத்திற்கு மீண்டும் அவர் மனைவி அழைச்சிட்டு வர்றாரு. சுற்றி உள்ளவங்களும் அவர் மனைவியை பற்றி தவறாக பேசுகிறாங்க. தனக்கு ரொம்ப பிரியமானவளும் கர்ப்பவதியுமான தன் மனைவியை அழைத்து கொண்டு மறுபடியும் காட்டுக்கு விட்டு செல்றாங்க. பின்னர் அவர் அறியாமலே தனது சொந்த குழந்தைகளுடன் சண்டையிட்டு இறுதியில் தனது மனைவியை இழக்கிறார் ராமர். அவர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்கு. சந்தோஷங்கள்ல கூட அவர் வந்து நிதானமாக தான் இருந்தார். கஷ்டங்கள்லயும் அவர் நிதானமாக தான் இருந்தாலும் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அபூர்வ ஆத்ம ஞானத்தை மக்கள் ராமனிடமே தேடுகிறார்கள். வாழ்க்கை தொடர்ச்சியான பேரழிவுகளாக மாறினாலும் அவர் ஒருபோதும் தனது உண்மையிலிருந்தும் அவர் தனக்காக அமைத்துக் கொண்ட வாழ்க்கை நெறிகளிலிருந்தும் விலகவே இல்லை. அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து தனது வாழ்க்கையை மிகவும் சமநிலையுடன் நடத்தினார். ராமர் மனித நேயம், தியாகம் மற்றும் நீதியின் முன்மாதிரியான உணர்வை காட்டினார். அவர் வெளி உலகத்தை வென்றவர் என்பதால் அவர் வணங்கப்படுவதில்லை. அவர் துன்பத்தால் அசைக்கப்படாமல் இருப்பதால் தான் அவர் உள் வாழ்க்கையை வென்றவர் ஆவார். ராவணனை கொன்ற பிறகும் அவர் மகிழவில்லை. அவர் வீழ்ந்த வீரனின் உடலிடம் வந்து தான் செய்த ஒரு செயலுக்காக வருந்துகிறார். அவர் வாழ்க்கையின் அனைத்து சவால்களிலும் அவர் ஒருபோதும் சமநிலையை இழக்கவே இல்லை. அவர் தனது குடிமக்களுக்காக தனது சொந்த மகிழ்ச்சியையே துறக்க தயாராக இருந்தார். ராமர் தான் செய்யும் கர்ம பலன்களின் விளைவாக சலனம் ஒரு மனதை கட்டுக்குள் வைத்திருக்கிறார். இதனால்தான் அவர் மரியாதைக்குரிய ஆத்ம புருஷராக கருதப்படுகிறார். அதனால்தான் இந்த காவியம் தொடர்ந்து நீடித்து நிற்கிறது. ஞானத்தை அடையவும் நிம்மதியான வாழ்வை பெறவும் முக்தி அடையவும் பெரும்பாலான மக்கள் ராமரை வழிபடுறாங்க. ஸ்ரீ ராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. பகவானின் 1000 நாமங்களுக்கு இணையானது ராமநாமம். ஸ்ரீ ராமநவமி என்று ராமநாமம் சொல்வதும் ராமநாமம் எழுதுவதும் நற்பலனை தரும். பகவான் நாமம் இதயத்தை தூய்மைப்படுத்தி உலக ஆசைகள் என்னும் தீயை அணைக்கிறது. இறைஞானத்தை தூண்டுகிறது. உணர்ந்தோ உணராமலோ உச்சரித்தாலே பகவான் அருள் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை.
ராமநாமத்தை சொல்லி ராமநாமமே கொண்டாடுவோம். தசரத மைந்தனின் அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.